everyone, welcome to Mithu Mamma. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா தாய் பால் செக்ரீட் ஆகிறதுக்கு நாம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படி சொல்றாங்க பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் சொல்ற ஒவ்வொரு டிப்பும் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் 3 டேஸ்க்கு வந்து நம்மளுக்கு பால் வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க செக்ரீட் ஆகும். அதுக்காக பயப்பட தேவையில்லை. குழந்தை சப்ப சப்ப நம்மளுக்கு அதிகமாக செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம எடுத்துக்கிற இன்டேக்கை பொறுத்து நம்மளுக்கு அதிகமாக செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதுக்காக நீங்கள் மாட்டுப்பால் வந்து கொடுத்துடக்கூடாதுங்க. இல்லை மாட்டுப்பால் கொடுத்து கொஞ்சம் வயிறு பசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மாட்டுப்பால் கொடுத்துடக்கூடாது. அதனால் குழந்தைங்களுக்கு உடம்பு ப்ராப்ளமே வந்துடும். அந்த மாதிரி பண்ணாதீங்க, அது ரொம்பவே தப்பு. சப்ப சப்ப வந்து குழந்தைங்களுக்கு பால் ஊற ஆரம்பிச்சிருங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சரி பால் ஊறுறதுக்கு என்ன நல்லா பண்ணலாம், ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து என்னென்னலாம் பண்ணலாம், இல்லை பாதி நாள் ஊறுச்சு இல்லை பாதி நாளுக்கு அப்புறம் ஊறலை அப்படின்னா என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டீங்க டிஸ்சார்ஜ் ஆகி அப்படின்னா வந்து நாட்டுக்கோழி குழம்பு வந்து வச்சு கொடுப்பாங்க. ரசம் மாட்டை வச்சு கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க வீட்டில் செய்வாங்க, ஒவ்வொரு சைடில் செய்ய மாட்டாங்க. செய்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. செய்யாதவங்களுக்கும் நான் டிப் சொல்கிறேங்க. நாட்டுக்கோழி குழம்பு வந்து ரொம்ப ரசமாட்டை வச்சு கொடுப்பாங்க. அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி கொடுப்பாங்க. நல்லா ப்ளீடிங் ஆகும், வயிறுலாம் ஃபுல்லாக க்ளீன் ஆகும். அது போக பால் வந்து நல்லா சுரக்குங்க. அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சமாக சாதம் எடுத்துக்கிட்டு நிறையா அந்த ரசமாட்டை ஊற்றி அந்த குழம்பு வந்து ரசமாட்டை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா பால் வந்து நல்லா செக்ரேட் ஆகுங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மீன், மத்தி மீன் இல்லை சுறா மீன், சுறா புட்டு மாதிரி செஞ்சு, சுறா மீன் வாங்கி சுறா புட்டு மாதிரி செஞ்சு, மத்தி மீன் வாங்கி நீங்கள் குழம்பு வச்சு இல்லை ஃப்ரை பண்ணி அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா பால் ரொம்பவே செக்ரேட் ஆகுங்க. மீனை வந்து உங்களுக்கு ஃப்ரை பண்ணுறேன்னா ஃப்ரை பண்ணிக்கலாம், இல்லை குழம்பு வைக்கிறனா குழம்பு வச்சு சாப்பிட்லாம். ஆனால் பெஸ்ட்டு வந்து குழம்பு வச்ச மீன் சாப்பிட்றதா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. மத்தி மீன், கட்லா மீன், நெய் மீன் இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே பால் ஊறும், எஃபெக்டிவாக இருக்குங்க. நான் அப்படி தான் சாப்பிட்டேன். எனக்கு ஃபஸ்ட்டு 3 டேஸ் வந்து பால் ஊறவே இல்லை. ஆனால் நான் மீன் சாப்பிட்டு ஒரு 1 ஹவருக்குள்ளே பால் பயங்கரமாக ஊறுச்சுங்க. அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து மீன் சாப்பிடுங்க. மீன் சாப்பிட்றதுனால நல்லா பால் ஊறுங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு வந்து நம்மளுக்கு ஒரு 500 கலோரிஸ் வந்து ஃபீட் பண்ணுறதுனால வந்து நம்ம உடம்புலேருந்து செலவாகுங்க. அது போக வந்து நம்ம உடம்புக்கு நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்துக்கு நம்ம சாப்பிடணும். அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எடுத்தோடனே வந்து நீங்கள் அதிகமாக சாப்பிடக்கூடாது. நம்மளுக்கு ஃபீட் பண்ணுறங்காட்டி பசி அதிகமாக தான் இருக்கும். பட் ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிடுங்க. 5 வேளையாக சாப்பிடுங்க. காலையில் ஒரு 8:30 சாப்பிட்றீங்கன்னா ஒரு 11 மணிக்கு ஒரு டைம் சாப்பிடுங்க. மத்தியானம் ஒரு 1 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா ஒரு 4-5 மணிக்கு சாப்பிடுங்க. அப்புறம் நைட் ஒரு 8:30 சாப்பிடுங்க. அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா பாலும் நல்லா ஊறும், நீங்களும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம். இல்லைன்னா இப்போ 3 வேளை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வயிறு பசியாக இருக்கும். ஒருத்தங்க சாப்பிட்றதுனால வெயிட் போட்டுரும், வயிறு போட்டுரும் அப்படின்னு சொல்லி சாப்பிடாமல் இருப்பாங்க. அது ரொம்பவே தப்பு. நீங்கள் ஒரு 5 வேளையாக சாப்பிடுங்க, பிரித்து சாப்பிடுங்க. அதிகமாக சாப்பாடே எடுத்துக்காமல் காய்கறிகள், கீரைகள், ப்ரோட்டீன்ஸ், சுண்டல் வேக வச்சு சாப்பிட்றது அந்த மாதிரி சாப்பிடுங்க. எப்படி சாப்பிட்லாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வந்து நைட்டே வந்து 1 ஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சுட்டு, 1 ஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சிடும் 1 கிளாஸ் தண்ணியில். மார்னிங் எழுந்திரிச்சு அதை குடிச்சிட்டிங்க, அந்த வெந்தயத்தோடு உன்னால் கடித்து சாப்பிட முடியும், நல்லா மென்று சாப்பிட முடியும்னா ஓகே. இல்லை அப்படியே முழுங்கிடுவீங்கன்னா முழுங்கிடுங்க. வெந்தயம் சாப்பிட்டிங்கன்னா நல்லா எஃபெக்டிவாக இருக்கும், பால் நல்லா ஊறும். மார்னிங் எழுந்திரிச்சோடனே இதை குடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் 8:30-9 மணி போல் நீங்கள் வந்து மார்னிங் டிஃபன் லைட் ஃபுட்டாக எடுத்துக்கிட்டாலும் சரி, உங்களுக்கு எப்படி சாப்பிடணுமோ இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிடுங்க. அதுக்கு தக்காளி சட்னி அந்த மாதிரி சைட் டிஷ் என்ன வச்சு சாப்பிட்றீங்களோ சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் 11 மணி போல் நட்ஸ் நைட்டே ஊற வச்சுட்டு நட்ஸ் சாப்பிடுங்க. இல்லை நட்ஸ் எங்களால் வாங்க முடியாது, டெய்லி நட்ஸ் சாப்பிட்ருக்க முடியாது அப்படின்னா வந்து வேர்க்கடலை சாப்பிடுங்க. வேர்க்கடலை வந்து நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு 10 வேர்க்கடலை எடுத்து சாப்பிடுங்க. வேர்க்கடலைக்கும் நல்லா பால் ஊறுங்க. மதியானம் 1 கப் சாதம், அதுக்கு வந்து 1 சாம்பாரோ இல்லை ஒரு பருப்பு பாசிப்பருப்பு போட்டு கடைஞ்ச மாதிரி, அதில் வந்து பூண்டு அதிகமாக சேர்த்திக்கோங்க. நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் பூண்டு அதிகமாக சேர்த்திக்கோங்க. பூண்டுக்கு வந்து நல்லா பால் ஊறுங்க. அதுக்கு வந்து காய் என்ன சேர்த்திக்கிறீங்கன்னா பாகக்காய்க்கு நல்லா பால் ஊறும், பாகக்காய் சேர்த்திக்கோங்க. இல்லை அவரைக்காய், முட்டைக்கோஸ், வெண்டைக்காய் இந்த மாதிரி ஒரு காய் எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக இருக்கும், பால் நல்லா ஊறுங்க. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா 3-4 மணி போல் 1 சுண்டல் வேக வச்சு நீங்கள் அப்படியே வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு அப்படியே சாப்பிட்டாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் தாளித்து சாப்பிட்டாலும் சரி, எப்படி சாப்பிட்டாலும் எஃபெக்டிவாக இருக்குங்க. நீங்கள் எடுத்துக்கிறது பொருள் தான். அந்த மாதிரி சாப்பிட்டுங்க. அதுக்கப்புறம் நைட் டைமில் ஒரு டிஃபன், உங்களுக்கு என்ன ராகி தோசை இல்லை ராகி சம்மந்தப்பட்டது, கம்பு சம்மந்தப்பட்டது, மில்லட் சம்மந்தப்பட்டது சாப்பிட்டாலும் சரி, நார்மல் அரிசி இட்லி தோசை, இட்லி தோசை
அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா சரி, இதை சாப்பிட்டாலும் எஃபெக்டிவாக இருக்குங்க. நைட்டு படுக்கும் போது பூண்டு இருக்கு இல்லைங்க, பூண்டு அதை வந்து நீங்கள் உங்களுக்கு எப்படி சாப்பிடணும்னு தோணுதோ அப்படி சாப்பிட்லாம். பூண்டை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அடுப்பில் காட்டி அப்படியே எடுத்து உரிச்சு சாப்பிட்டாலும் சரி, இல்லை வந்து பாலில் தட்டி போட்டு வேக வச்சு சாப்பிட்டாலும் சரி, இல்லை அரிசி கழிற தண்ணியில் வந்து நீங்கள் வடிச்சிட்டு அரிசி வந்து கஞ்சி வடி போடலாங்க சாப்பாடு வச்சுட்டு, அந்த தண்ணியில் வந்து நீங்கள் பூண்டை போட்டு ஒரு அந்த சூட்லேயும் வந்து பூண்டு வெந்துடும், அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சரி நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பால் ரொம்ப நல்லா ஊறுங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று காமனான விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஹாப்பி மதராக இருக்கணுங்க. நீங்கள் வந்து நல்லா குழந்தையோட நல்லா அட்டாச்சிங்காக பாண்டிங்காக லவ்வாக அப்படி இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொலாக்டின்ங்கிற ஒரு ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகுங்க. அந்த மாதிரி ஹார்மோன் செக்ரேட் ஆச்சுன்னா பால் வந்து நல்லா வந்து ஊறுங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஃபீட் பண்ணணுங்க குழந்தைக்கு வந்து. ஃபஸ்ட்டு 3 மந்த்க்கு எப்படி 2 ஹவர்ஸ் கொடுக்க ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போது போக ஹவர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஆனால் வந்து நீங்கள் ஃபீட் பண்ணுறது வந்து ஸ்டாப் பண்ணணும். குழந்தை எப்போல்லாம் அழுகுதோ இல்லை குழந்தை எப்போ பால் குடிக்கணும்னு ஆசைப்படுதோ அப்போல்லாம் நீங்கள் ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் வந்து சப்ப சப்ப பால் ஊற ஆரம்பிச்சிடுங்க. நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அப்புறம் வந்து நீங்கள் எப்பவுமே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது நம்மளுக்கு பால் இல்லை பால் ஊறலை பால் வராது நம்ம இவ்வளோ நாள் தான் கொடுக்க முடியுமா அப்படின்லாம் நினைக்கவே கூடாதுங்க. நெகட்டிவாக நீங்கள் நினைக்கவே கூடாது. டாக்டர் சஜஸ்ட் பண்ணுற 6 மந்த் வரைக்கும் பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் WHO என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் வரைக்கும் குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊட்டச்சத்து குறைபாடு வராது, பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் பால் கொடுத்து தாங்க ஆகணும். மேக்ஸிமம் நீங்கள் 2 இயர்ஸ்க்கு வந்து குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் உடம்புல வந்து எந்த பிரச்சனையுமே வராது, வெயிட் லாஸ் ஆகும், இல்லை கேன்சர் யூட்ரஸ் கேன்சர் ப்ரெஸ்ட் கேன்சர் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமே வராது. குழந்தைங்களும் நல்லா ஊட்டச்சத்தோடு இருப்பாங்க. தாய்ப்பால் இல்லாத மகிமையே இல்லைங்க, அந்த அளவுக்கு தாய்ப்பாலில் மகிமை இருக்குது. நீங்கள் வந்து அதனால 2 வருஷம் வரைக்கும் கொடுக்கலாம். ஓகேங்களா. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்கறி கீரைகள் அந்த மாதிரி நிறைய எடுத்துக்கோங்க. இன்னொன்று என்ன டிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சீரகம் இருக்குல்லங்க, சீரகம் வந்து ஒரு நைட்டே வந்து 1 ஸ்பூன் ஊற வச்சு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா 1 கிளாஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டு மார்னிங் எழுந்து அதை குடிங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்ஸுங்க. நட்ஸ் வந்து 5 பாதாம், 5 பிஸ்தா, வால்நட் 1 5, ட்ரை திராட்சை 1 5, அந்த மாதிரி வந்து நைட்டே எல்லாத்தையும் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு மார்னிங் எழுந்திரிச்சு மிக்சியில் போட்டு அடித்து அதையே வந்து நீங்கள் அப்படியே குடிக்கலாம், இல்லை பாலில் கலந்து குடிக்கிறதுனால குடிக்கலாம். இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா வந்து பால் ஊறுங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1 முட்டை எடுத்துக்கோங்க, 1 கிளாஸ் பால் எடுத்துக்கோங்க டெய்லியும். அதுக்கப்புறம் கீரை வகைகள் நிறையா சேர்த்துக்கோங்க. டெலிவரி ஆனதுக்கப்புறம் வந்து கீரை நிறையா சேர்த்துக்கோங்க. வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் வந்து ஆறும்னு சொல்லுவாங்க. இல்லை சிசரின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து சுக்குட்டி கீரைன்னு சொல்லுவாங்க, மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க, அதை அதிகமாக சேர்த்துக்கோங்க, சீக்கிரமாக புண்ணாகும். எனக்கு அந்த மாதிரி அதிகமாக கொடுத்தாங்க, சீக்கிரமாக புண்ணாயிருச்சு, புண்ணு ஆறிடுச்சு. நான் வந்து நல்லா ஃப்ரீயாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நாள் வந்து நான் பெட் ரெஸ்டில் இல்லை, நான் நார்மலாக இருந்தேன். அதுக்கு காரணம் வந்து எங்கள் அம்மா அதிகமாக கீரை பாகக்காய் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தாங்க, புண்ணெல்லாம் சீக்கிரமாக ஆறுங்க. பாவக்காய் சாப்பிட்டீங்கன்னா நல்லா பால் ஊறுங்க, வயிற்றுல இருக்கிற புண்ணும் வந்து ஆறும், குழந்தைங்களுக்கும் வந்து நல்லா இருக்குங்க, உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்தின்னு கூட வச்சுக்கோங்களேன், நல்லா பால் ஊறு, அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கருவாடுங்க. கருவாடு வந்து நல்லா சாப்பிட்டீங்கன்னா வந்து நல்லா பாலூறுன்னு சொல்லுவாங்க. பட் சிசரின் ஆயிருக்கவங்க வந்து கருவாடு சாப்பிட்டா இச்சிங் இருக்கும், அரிப்பு இருக்கும். அப்போ புண்ணு வந்து புண்ணு சிசரின் பண்ணிக்கிற இடத்துல வந்து புண்ணு வந்து அரிச்சிருந்தா இன்னும் அதிகமாக வந்து அது வந்து ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் கருவாடு சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. பட் நான் சாப்பிட்டா எனக்கு அப்படி எதுவும் இச்சிங் இல்லை, அதுக்காக நீங்கள் வந்து இமீடியட்டாக சாப்பிடுங்கன்னு நான் சொல்லலை. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு எந்த இச்சிங்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் சாப்பிடுங்க தாராளமாக. பட் நார்மல் டெலிவரி ஆனவங்க கருவாடு நல்லா சாப்பிட்லாம். கருவாடு வந்து நீங்கள் வந்து நல்லா பூண்டு நிறையா சேர்த்து சாப்பிடுங்க, அப்படின்னா தான் கருவாடு சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து வயிறு வலிக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கருவாடில் நிறையா பூண்டு சேர்த்திக்குங்க. பூண்டு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா வந்து நல்லா ஜீரணமாகும், குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறங்காட்டி குழந்தைக்கு வயிறு வலிக்காது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசசாதம் நிறையா சாப்பிடுங்க. ரசத்தில் வந்து நிறைய பூண்டு போட்டு தட்டி போட்டு பூண்டை வந்து தட்டி போட்டு எடுத்து மென்று சாப்பிடுங்க. இப்போ குழந்தைங்களுக்கு வந்து வயிறு வலி ப்ராப்ளம்லாம் வராது. நம்ம பெருங்காயம் அதிகமாக சேர்த்திக்கணும், அப்போ தான் குழந்தைங்களுக்கு வயிறு வலி ப்ராப்ளம் ஜீரண சக்திலாம் நல்லா இருக்குங்க. நம்ம ஃபீட் பண்ணுறங்காட்டி நம்ம எல்லாமே சாப்பிட்லாம், இதுதான் சாப்பிடணும் அதுதான் சாப்பிடணும் இது சாப்பிட்டா குழந்தைக்கு சேரணும் அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொருத்தவங்க பெரியவங்களாம் நம்ம வீட்டில் இருந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து அது சாப்பிடக்கூடாது இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாது.
நீங்க எல்லாமே சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாதுன்னு எதுவுமே கிடையாது. ஆனா அளவோட சாப்பிடுங்க, எதுவுமே லிமிட்டா சாப்பிடுங்க, ரொம்ப வயிறு ஃபுல்லா சாப்பிடாதீங்க. அப்படி சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கும் வெயிட் கெயின் ஆயிரும், வயிறு போட்டுரும், அப்புறம் வந்து குழந்தைக்கும் வந்து அதனால வந்து ஜீரண ப்ராப்ளம் வரலாங்க. அதனால வந்து நீங்க அளவோட சாப்பிடுங்க, ஸ்பிளிட் பண்ணி சாப்பிடுங்க. நீங்க ஃபீட் பண்றங்காட்டி வந்து ஸ்பிளிட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கும் நல்லா எனர்ஜியா இருக்கும், குழந்தைக்கும் நல்லா ஹெல்த்தியான ஊட்டச்சத்துள்ள தாய்ப்பால் கிடைக்குங்க. சரிங்களா, நீங்க நல்லா சாப்பிட்டா மட்டும்தான் வந்து குழந்தைக்கு நல்லா ஊட்டச்சத்துள்ள பால் கிடைக்கும். அது போக வந்து நாங்க அது வாங்கி சாப்பிடணுமா இது வாங்கி சாப்பிடணுமா அப்படின்லாம் கிடையாது. நம்ம வீட்டுல என்ன கிடைக்குது, இப்ப பக்கத்துல நம்ம வீட்டுல முருங்கை செடி வச்சிருக்கோமா, முருங்கைக்கீரை அதிகமா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரத்த சோகை ப்ராப்ளம்லாம் வராது, டெலிவரி ஆயிருக்கங்காட்டி வந்து பிளட் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆனால் ரத்த சோகை ப்ராப்ளம்லாம் வராது. அதனால் முருங்கைக்கீரை அதிகமாக எடுத்துக்கோங்க, ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும், குழந்தைக்கு ரொம்ப நல்லது. கீரை வந்து நீங்கள் சூப்பாக போட்டு வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து நீங்கள் சூப்பாக போட்டு குடிக்கலாம். இல்லை அப்படின்னா கீரை வணக்கியும் சாப்பிடலாம், உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி சாப்பிடலாம், ஆனால் அளவோட சாப்பிடுங்க, அதிகமாக எடுத்துக்காதீங்க. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, காயல் எல்லா வெரைட்டியான வெஜிடபிள்ஸும் எடுத்துக்கோங்க, எதையுமே கழிக்காதீங்க. ஒரு நாளைக்கு உருளைக்கிழங்கு, ஒரு நாளைக்கு பாகக்காய், ஒரு நாளைக்கு அவரைக்காயில் நல்லா பால் ஊறும், பாகக்காயில் நல்லா பால் ஊறும், அந்த மாதிரி ஒவ்வொரு முட்டைக்கோஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு காயும் எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காய் சாப்பிடக்கூடாது, அந்த காய் சாப்பிடக்கூடாது அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க, எல்லாமே சாப்பிடலாம். கீரை வகைகள் எல்லா கீரையும் எடுத்துக்கலாம், முருங்கைக்கீரை, சுக்குட்டிக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, அந்த மாதிரி எல்லா கீரையுமே எடுத்துக்கலாம். கரெக்டான இதில் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றா சாப்பிடுங்க, பருப்பு கடைஞ்சி சாப்பிடுங்க, உப்பு பருப்பு செஞ்சு சாப்பிடுங்க, வெறும் உப்பு பருப்பில் வந்து நிறைய பூண்டு சேர்த்து சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. எண்ணெய் சாப்பிட்டால் ரசசாதம் சாப்பிடுங்க, அப்போ தான் உங்களுக்கும் ஜீரணமாகும், வயிறு பிரச்சனை வராது, குழந்தைங்களுக்கும் வந்து ஜீரணம் நல்லா ஆகுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணுங்க. நீங்க இருக்கிறத நல்லபடியா செஞ்சு சாப்பிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து பால் நல்லா ஊறும். நான்வெஜ் நல்லா எடுத்துக்கோங்க, பிராய்லர் கோழி சுத்தமா தொடவே தொடாதீங்க, ரொம்ப சூடு, உங்களுக்கும் சேராது குழந்தைங்களுக்கும் சேராது, அதனால பிராய்லர் சாப்பிடாதீங்க. மட்டன் நிறைய எடுத்துக்கோங்க, மீன் நிறைய எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. நாட்டுக்கோழி எடுத்துக்கோங்க, மட்டனில் வந்து சூப் வச்சு கால் சூப்பு குடிங்க, பால் நல்லா ஊறும். மட்டனில் ஈரல், நுரையீரல் அந்த மாதிரி சாப்பிடுங்க, அது ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக இருக்கும், நல்லா பால் ஊறும். பால் ஊறுறதுக்கு எத்தனை இருக்குங்க, நீங்கள் வந்து பால் நம்மளுக்கு ஊறலையே நம்மள அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காமல் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பால் கண்டிப்பாக ஊறுங்க, ஒரு நாளைக்கு ஒரு 15-20 பூண்டு வரைக்கும் சாப்பிடுங்க. அதை வந்து ஸ்பிளிட் பண்ணி சாப்பிடுங்க, இப்போ வந்து ரசத்தில் போட்டு சாப்பிட்றீங்க, மத்தியானம் வந்து ரசத்தில் போட்டோ இல்லை கருவாடு வணக்கி அதில் ஒரு 10 பூண்டு போட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா நைட்டுக்கு வந்து பாலில் தட்டி போட்டு குடிங்க, இல்லை உங்களுக்கு சுட்டு ரோஸ்ட் பண்ணி சாப்பிட முடிஞ்சு சாப்பிடுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க. உங்களால் என்ன எப்படிலாம் பூண்டு சாப்பிட முடியுமோ அப்படிலாம் சாப்பிடுங்க, வெந்தயத்தை ஊற வச்சு நைட்டே ஊற வச்சு காலைல குடிங்க, ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு பால் ஊறும், பால் ஊறுறங்கிற கவலையே வேண்டாம். நான் என் குழந்தைக்கு 1 இயர் ஆச்சு, 1 இயர் ஆகி இப்போ ஒரு 3 டேஸ் தான் ஆச்சு பால் கொடுத்துட்டு தான் இருக்கேன், இன்னமும் வந்து குழந்தையாக நிறுத்துற வரைக்கும் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன், அதுக்கு நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். நல்லா ஃபீட் பண்ணுங்க, நல்லா லவ் அண்ட் பாண்டிங்கோட குழந்தை கூட இருங்க, நல்லா அட்டாச்சிங்காக இருங்க, அடிக்கடி ஃபீட் பண்ணுங்க. எங்கே வெளியில் ட்ராவல் பண்ணாலும் வந்து கூச்சமே படாமல் ஃபீட் பண்ணுங்க, ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குறோம், அதை வந்து தப்பாக பார்க்குறவங்களுக்கு தான் அது தப்பு தவிர நம்ம கொடுக்கறதுனால இந்த தப்பும் இல்லை. குழந்தைங்களுக்கு வந்து நம்ம உணவு கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பால் கொடுங்க, இதனால சங்கடமே படாதீங்க. எங்க போனாலும் நம்ம ஃபீட் பண்றதை மட்டும் நிறுத்தக்கூடாது. நீங்க சாப்பாடு ஊட்டிட்டீங்க அதனால போதும் அப்படின்னு நினைக்காதீங்க, ஃபீட் பண்றது வந்து ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து ரொம்ப அதிகப்படுத்தும், அதனால குழந்தைங்க வந்து நல்லா ஊட்டச்சத்து உள்ள குழந்தைங்களாம் வளருவாங்க. நல்ல ஊட்டச்சத்துள்ள பாலை கொடுத்து உங்க குழந்தைங்கள வந்து நல்ல ஊட்டச்சத்துள்ள குழந்தைங்களா வளர்த்துங்க, அவங்களுக்கு எல்லாமே எல்லா ஹெல்தி இது வந்து உங்க குழந்தைங்களுக்கு வந்து கிடைக்கணும். நீங்களும் நல்லபடியாக சாப்பிட்டு ஸ்ட்ரென்த்தியா இருங்க. இதோட நான் என் வீடியோவை முடிச்சுக்கிறேன். இவ்வளோதாங்க தாய்ப்பால் விடுறதுக்கான எல்லாமே இவ்வளோதான், இதுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. நீங்கள் சாப்பிட்றது பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. நல்லா இன்டேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக தாய்ப்பால் ஊறும். நல்ல லவ் அண்ட் பாண்டிங்கோட ஹாப்பி மதராக இந்த மதர்ஹுட் பீரியடை வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களை எவ்வளோ அரவணைப்போட லவ்வோடு இருக்க முடியுமோ அந்த மாதிரி இருந்தீங்கனாவே உங்களுக்கு ஒரு ஹார்மோன் ப்ரொலாக்டிங்கிற ஹார்மோன் செக்ரெட் ஆனாவே பால் சுரக்க ஆரம்பிச்சிருங்க. இதுவே உங்களுக்கு பெரிய இதுதான். அதுக்கப்புறம் நீங்கள் இன்டேக் எடுத்துக்கிறது உங்கள் ஹெல்த்
ஹெல்தியாக இருக்கிறது, உங்களை நீங்கள் ஹெல்த்தியாக வச்சுட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு ஊட்டச்சத்துள்ள பால் கொடுத்தீங்கன்னா எல்லாமே மாறும். தாய்ப்பால் சுரக்கலை, செக்ரீட் ஆகலை அப்படின்னு போய் எந்த மாத்திரையும் எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே நம்ம சாப்பிட்றதுலேயே எல்லாத்தையும் மாற்றுங்க. இல்லை ஒரு மாத்திரையை எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது பெரிய அடிக்ஷனாக மாறிடும், மாத்திரை போட்டால் தான் பால் ஊறும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு மாற்றிக்கோங்க. இவ்வளோதாங்க டிப்பு, நான் சொல்ல வந்த இதெல்லாம் இவ்வளோதான். நான் இதெல்லாம் தான் ஃபாலோ பண்ணேன், எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. குழந்தைக்கு நான் நல்லா பால் கொடுத்துட்ருக்கேன், அதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு பால் கொடுத்து குழந்தைங்களை நல்லபடியாக ஊட்டச்சத்துள்ள குழந்தைங்களை வளர்த்துங்க. இதோட என் வீடியோவை முடிச்சுக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.